SPT Farm YouTube channel நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான இரண்டு கிடாரி கன்று குட்டிகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடா வந்துட்டே இருக்கும். வாங்க மாட்டோட டீடைல்ஸை பார்த்துடலாம். இரண்டு கிடாரி கன்று குட்டிகளும் பார்த்தோனாக்கா ஒன்று செவலைச்சட்டை கிடாரி கன்று குட்டி, இன்னொன்று வந்து செவலை கிடாரி கன்று குட்டி. ஃபஸ்ட்டு வந்து செவலைச்சட்டை கிடாரி கன்று குட்டியோட விற்பனை பதிவு பார்த்துலாம். இந்த கிடாரி கன்று குட்டி வந்து பார்த்தோன்னாக்கா 15 மாதங்களான பல் போடாத மிக அழகாக இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கிடாரி கன்று குட்டியாகும். இந்த மாடு வந்து பார்த்தோன்னாக்கா சுழி சுத்தமாக இருக்குது, ரொம்ப அந்த எந்த துணிச்சலும் இல்லாத ரொம்ப அமைதியான குணமான கன்று தான் நம்ம நண்பர் வந்து சொல்கிறாங்க. கன்று பார்த்தோனாக்கா சூப்பராக இருக்குது, நல்லா பக்காவாக இருக்குது. 15 மாதத்துலேயே இந்த அளவுக்கு நல்லா பெருங்கூட்டான கன்றாக இருக்குது. மாடு வந்து நல்லா சினைப்பருவம்லாம் வந்து மாடு கன்று இணக்கூடிய டயத்துலலாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். இந்த மாட்டோட தாய் மாடு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு நாளைக்கு 18 லிட்டர் வரைக்கும் தற்போதைய கறவை கொடுத்துட்டு வரதான் நம்ம நண்பர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்றும் அந்த அளவுக்கு கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க. மாடு நல்லா சினைப்பருவம் வந்து கன்று இணக்கூடிய டயத்துலாம் செம்மையாக இருக்கும். கன்று வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ரெண்டு பல்லுலேயே வந்து கன்று போகிற டைமும் வரலாம், இல்லாட்டி பல் போடாமல் கூட கன்று போகிற டயத்து கூட வரலாம். அந்தளவுக்கு துடிப்பான கன்றாக இருக்குது. இந்த கன்று வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த கன்று விற்பனைக்கு எங்கே இருக்குனாக்கா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் இருக்குது. இந்த கன்றோட ஓனர் பேர் வந்து பார்த்தோன்னாக்கா மிஸ்டர் செல்வ பிரபாகரன். இந்த மாடு தேவைன்ற பட்சத்தில் மட்டும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி தாராளமாக இந்த கன்றை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த கன்று வந்து செம்ம அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்ல முகலட்சணம், நல்லா ஏத்தான முகலட்சணமாக இருக்குது. உடலமைப்புலாம் பாருங்கள், பக்காவான உடலமைப்பாக செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது ₹25,000 சொல்கிறாரு. 25,000 விலையை ஏதோ முன்னப்பின்ன அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கன்று தேவைன்ற பட்சத்தில் மட்டும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி தாராளமாக இந்த கன்று நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்ததாக இன்னொரு செவலை கிடாரி கன்றோட விற்பனை பதிவு பார்த்துடலாம். இந்த செவலை கிடாரி கன்று வந்து பார்த்தோன்னாக்கா 15 மாதங்களான பல் போடாத அழகிய செவலை கிடாரி கன்று. கன்று பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்ல முகலட்சணம், எத்தான முகத்தில் அவ்வளோ பக்காவாக இருக்கு. நல்ல நீட்டு இந்த கன்றும் பார்த்தாக்கா நல்ல ஹைட்டு பக்காவாக வளரும், செம்ம பக்காவாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. இந்த கன்றும் வந்து சினை பருவத்தில் தான் இருக்குது. வீடியோவில் பார்க்கக்கூடிய இரண்டு கன்றுகளுமே வந்து சினை பருவத்தில் தான் இருக்குது. ஸோ 2-1 மாதத்தில் வந்து மாடு வந்து சினை பருவம் அடைஞ்சிரும். ஸோ உங்களுக்கும் இந்த கன்று பிடிச்சிருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த கன்று வந்து பார்த்தோன்னாக்கா 15 மாதங்களான கிடாரி கன்று. கன்று வந்து குணத்தில் எந்த குறையும் கிடையாது, மேய்ச்சலுக்கும் எந்த குறையும் கிடையாது. இரண்டு கிடாரி கன்று குட்டிகளுமே அதே மாதிரி இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதத்தில் சினைக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா மாடு வந்து நல்ல உடம்பு வைக்கும். உடம்பு வச்சதுன்னா அவ்வளோ சூப்பராக பக்காவாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த கன்றும் பல் போடும்போது சும்மா 2 பல், 4 பல், 6 பல் அப்படி வரும்போது மாடு நல்லா ஏத்தும், பெருங்கூட்டு மாடாக இருக்கும், நல்ல பெரிய கன்றாக இருக்கும். ஸோ இந்த மாடும் வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப அமைதியான குணமான மாடு தான், தேவைப்படும் நண்பர்கள் வாங்கிக்கலாம். இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் 25,000 தான் சொல்கிறாங்க. இந்த கன்றும் ஏதோ முன்னப்பின்ன அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாடு வந்து தமிழ்நாடு முழுக்க டெலிவரியுடன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அவைலபிள் இருக்குது. அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மாட்டை வந்து சேஃபாக வீட்டில் டெலிவரி பண்ணிவிட்டு கூட பேமெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் வந்து சொல்கிறாங்க. கோயிலுக்கு தானம் கொடுக்கறதுனா கூட இந்த மாடு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கறவைத்திறன், நல்ல கறவைத்திறன் உள்ள மாடு உங்களுக்கு வேணும், கிடாரி கன்று எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களும் இந்த கன்று வந்து ரொம்பவும் பயனளிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேவைப்படும் நண்பர்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி தாராளமாக இந்த இரண்டு கன்றுகளையும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவு வந்துச்சுனாக்கா எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆதரவு அளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.